டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபடும் மல்யுத்த வீரர்கள் மீது தேவைப்பட்டால் துப்பாக்கிச் சூடு நடத்தலாம் என ஓய்வு பெற்ற கேரள முன்னாள் டிஜிபி என்.சி. அஸ்தானா தெரிவித்துள்ள கருத்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், தேவையான மற்றும் பொருத்தமான சூழ்நிலைகளில் போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்த 129வது சட்டப்பிரிவு உரிமை அளித்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இப்போதே மல்யுத்த வீரர்கள் குப்பை மூட்டைகளைப் போல் இழுத்துச் சென்று வீசேறியப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அவரது இந்த பதிவுக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மல்யுத்த வீராங்கனைகள் கைது செய்து அழைத்துச் செல்லப்படும் போது சிரித்துக் கொண்டே சென்றது போல செயற்கை நுண்ணறிவு மூலம் எடிட் செய்த புகைப்படங்கள் பரவி வருகின்றன. இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவர் பிரிஜ் பூஷன் மீது பாலியல் புகாரை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மல்யுத்த வீரர்கள் புதிய நாடாளுமன்றத்தை நோக்கிச் செல்ல முயன்றனர். அப்போது அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி போலீசார் கைது செய்த நிலையில் அவர்கள் சிரித்துக் கொண்டே செல்வது போல் புகைப்படங்களை வடிவமைத்து சிலர் பகிர்ந்து வருகின்றனர். போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் வகையில் சில விஷமிகள் செயல்படுவதாக பலரும் அதற்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்.